ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்ச ப்ராவர்ப்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் நம்ம நிறைய பழமொழிகள் பற்றின வீடியோஸ் போட்டிருக்கோம். அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் ஃபேமஸ் இங்கிலீஷ் ப்ராவர்ப்ஸ் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் எல்லா வீடியோஸும் இருக்கும், நீங்கள் அதில் போய் பார்த்துக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு 15 ப்ராவர்ப்ஸை அதோடய தமிழ் அர்த்தத்தோடு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இது தவிர இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துட்டே இருக்க போகுது. அதெல்லாம் நீங்கள் தவறாமல் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துருங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ப்ராவர்ப், த போ வில் பிரேக் இஃப் இட் இஸ் பெண்ட் மோர். அப்படின்னா அதிகம் வளைத்தால் வில் உடையும் அப்படின்னு அர்த்தம். இப்போது ஒருத்தரை வந்து நம்ம ரொம்பவே வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி இதை நீங்கள் பண்ணணும் முடிக்கணும் அந்த மாதிரி நம்ம ரொம்ப கட்டாயப்படுத்தும் போது அவங்களால அதை கண்டிப்பாக வந்து செய்ய முடியாமலே போயிடும். அதுதான் எதுவுமே ஒரு அளவுக்கு இருந்தால் மட்டும்தான் அதை நம்மளால் வந்து செய்ய முடியும், ஈஸியாகவும் இருக்கும். அது மாதிரி தான் வில்ல கூட நம்ம அளவுக்கு அதிகமாக வளைச்சோம் அப்படின்னா அது உடஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ப்ராவர்ப்ஸோட மீனிங். நெக்ஸ்ட் ப்ராவர்ப், எ மேன் இஸ் அஃபெக்டட் பை ஹிஸ் என்விரான்மெண்ட். அப்படின்னா சூழ்நிலை மனிதனை உருவாக்குகிறது அப்படின்னு அர்த்தம். இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்போ ஒரு குழந்தை வந்து பிறக்கும்போது நல்ல குழந்தை தான், அது வளர்கிற விதத்தை பொறுத்து தான் இருக்குது அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. அந்த மாதிரி ஒரு மனிதனை வந்து நல்லவனாகவும் சரி கெட்டவனாகவும் மாற்றுறது அவனை சுற்றி இருக்கிற அந்த சூழ்நிலை தான் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ப்ராவர்ப்ஸோட மீனிங். நெக்ஸ்ட் ப்ராவர்ப், Wanted deeds only, not words. அப்படின்னா செயல்கள் தேவை, சொற்கள் அல்ல அப்படின்னு அர்த்தம். இப்போது நம்ம ஒரு விஷயத்தை செஞ்சு முடிக்கணும் அப்படின்னா நம்ம அதை செஞ்சு முடிச்சிடணும், அதை விட்டுட்டு நான் இதை செய்ய போகிறேன் அப்படின்னு நம்ம பேசுகிறதுனால எந்த ஒரு பலனும் கிடையாது. அதனால நம்ம ஒரு விஷயத்தை செய்யணும்னா அந்த விஷயத்தை செஞ்சு முடிச்சிடணும். சும்மா நம்ம வார்த்தைகளால் சொல்லிகிட்டே இருந்தால் மட்டும் போதாது அப்படின்றது தான் இந்த ப்ராவர்போட மீனிங். நெக்ஸ்ட் ப்ராவர்ப், Brevity is the soul of it. அப்படின்னா சுருங்க சொல்லி விளங்கவை அப்படின்னு அர்த்தம். இப்போது ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம ஒருத்தருக்கு சொல்கிறோம் அப்படின்னா அதை வந்து சுருக்கமாக அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும். ஏன்னா நம்ம ரொம்ப பெருசாக சொல்லிகிட்டே இருந்தோம் அப்படின்னா கேட்குறவங்களுக்கும் அதோட ஆர்வம் வந்து இல்லாமல் போயிடும். அதனால எந்த ஒரு விஷயத்தையும் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு புரிகிற மாதிரி சுருக்கமாக சொன்னாலே போதும் அப்படின்றது தான் இந்த ப்ராவர்போட மீனிங். நெக்ஸ்ட் ப்ராவர்ப், When fortune smiles, take the advantage. அப்படின்னா காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்னு அர்த்தம். இப்போது நமக்கு சில நேரங்களில் மட்டும்தான் ஒரு வாய்ப்பு வரும், அந்த மாதிரி நமக்கு அதிர்ஷ்டம் வாய்ப்பு இந்த மாதிரிலாம் வரும்போதே நம்ம அதை வந்து பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ப்ராவர்போட மீனிங். நெக்ஸ்ட் ப்ராவர்ப், Give a clown your finger and he will take your whole hand. அப்படின்னா இடம் கொடுத்தால் மடம் பிடுங்குவான் அப்படின்னு அர்த்தம். அதாவது இப்போ ஒரு இடத்துல நீங்கள் தங்கிக்கங்க அப்படின்னு ஒரு இடம் கொடுக்குறாங்க, ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இடம் மட்டும் பத்தாது, அந்த மடமே எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓவர அட்வான்டேஜ் எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ப்ராவர்போட மீனிங். நெக்ஸ்ட் ப்ராவர்ப், எ பேட் கார்பெண்டர் குவாரல்ஸ் வித் ஹீஸ் டூல்ஸ். அப்படின்னா ஆட தெரியாதவன் தெருக்கோணல் என்றானாம் அப்படின்னு அர்த்தம். இப்போது ஒருத்தருக்கு ஆடவே தெரியாது, ஆனால் அவர் வந்து இப்போ ஆடும்போது அவர் என்ன சொல்கிறாரு, என் தெரு வந்து கோணலாக இருக்குது அதனால தான் என்னால் ஆட முடியலை அப்படின்னு சொல்கிறாராம். அதாவது நம்மக்கிட்ட வந்து அந்த திறமை இல்லை அப்படின்னா அதை நம்ம ஒத்துக்காமல் மற்றவங்க மேலே நம்ம பழி சொல்கிறது தான் இந்த ப்ராவர்போட மீனிங். நெக்ஸ்ட் ப்ராவர்ப், A teacher is better than two books. அப்படின்னா ஒரு ஆசிரியர் இரு புத்தகங்களை விட மேலானவர் அப்படின்னு அர்த்தம். நம்ம என்னதான் ஒரு புத்தகம் படித்து நம்ம அறிவை வளர்த்துக்கிட்டாலுமே கூட ஒரு ஆசிரியர் சொல்லி கொடுக்குற மாதிரி வராது. ஸோ அந்த மாதிரி சொல்கிறதுக்கு தான் ஒரு ஆசிரியர் வந்து இரு புத்தகங்களை விட மேலானவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ப்ராவர்ப், A constant guest is never welcome. அப்படின்னா விருந்தும் மருந்தும் 3 நாளைக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போது ஒருத்தர் வீட்டுக்கு நம்ம ஒரு கெஸ்ட்டாக போயிருக்கோம் அப்படின்னா கொஞ்ச நாள் அங்கே நம்ம போயிருந்தோம் அப்படின்னா அவங்க நம்மளை நல்லாவே பார்த்துக்குவாங்க. அடிக்கடி நம்ம அங்கே போகும்போது அவங்களுக்கும் ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அதுதான் விருந்தும் மருந்தும் 3 நாளைக்கு அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் ப்ராவர்ப், ட்ரெஸ் இஸ் ஹாஃப் ஆஃப் மேன். அப்படின்னா ஆள் பாதி ஆடை பாதி அப்படின்னு அர்த்தம். இப்போது நம்ம நிறைய பேரை வந்து நம்ம அவங்களோட ஆடையை வச்சு சில சமயங்கள்லாம் வந்து நிறைய பேர் வந்து தீர்மானிக்கிறாங்க. அதனால் ஒரு இடத்துக்கு போகும்போது அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆடை உடுத்தி போனோம் அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்றது தான் இந்த ப்ராவர்போட மீனிங். நெக்ஸ்ட் ப்ராவர்ப், நோன் இஸ் அ ட்ராப் அன்னோன் இஸ் அன் ஓசன். அப்படின்னா
கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு அப்படின்னு அர்த்தம். இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். நமக்கு தெரிஞ்சது வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். நம்ம இன்னும் கற்றுக்க வேண்டியது எவ்வளவோ இருக்குது. யாராக இருந்தாலுமே வந்து நமக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு அப்படின்னு யாராலையுமே சொல்ல முடியாது. அதுதான் இந்த ப்ராவர்போட மீனிங். நெக்ஸ்ட் ப்ராவர்ப், வென் யூ ஃபால் ஃபால் லைக் எ சீட், வென் யூ ரைஸ் ரைஸ் லைக் எ ட்ரீ அப்படின்னா, விழுந்தால் விதையை போல் விழு, எழுந்தால் மரத்தை போல் எழு. இது வந்து ஒரு மோட்டிவேஷ்னல் குவாட்ஸ் மாதிரி தான். இப்போ நம்ம விழுகிறோம் அப்படின்னா கூட விதை மாதிரி விழுகணும். ஏன்னா விதை வந்து பின்னால் எப்படி வரும், மரமாக வந்து வளர்ந்து வரும் இல்லையா. ஸோ அதை சொல்கிறது தான் இந்த ப்ராவர்போட மீனிங். நெக்ஸ்ட் ப்ராவர்ப், த பெஸ்ட் திங்ஸ் ஆர் ஹார்ட் டு கம் பை அப்படின்னா, மிகச்சிறந்தவை கடின உழைப்பாலேயே வரும் அப்படின்னு அர்த்தம். இப்போ நமக்கு ஒரு மிகச்சிறந்த பொருள், ஒரு சக்ஸஸ் நமக்கு வேணும் அப்படின்னா அது நம்மளோட கடின உழைப்பால் மட்டும்தான் நமக்கு கிடைக்குமே தவிர, அந்த கடின உழைப்பு இல்லை அப்படின்னா நமக்கு அது கிடைக்காது அப்படின்றது தான் இந்த ப்ராவர்போட மீனிங். நெக்ஸ்ட் ப்ராவர்ப், ஃபெய்த் இஸ் த ஃபோர்ஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னா, நம்பிக்கையே வாழ்க்கையின் உந்து சக்தி அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம வாழ்க்கையில் வந்து நமக்கு நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து நம்ம வாழ்க்கையவே வாழ முடியும். அதனால் நம்பிக்கை அப்படின்றது தான் நம்ம வாழ்கிறதுக்கே வந்து முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ப்ராவர்போட மீனிங். நெக்ஸ்ட் ப்ராவர்ப், அப்பியரன்ஸ் இஸ் டிசைட்ஃபுல் அப்படின்னா, உருவத்தை கண்டு ஏமாறாதே அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம ஒருத்தரை பார்க்குறோம், அவர் பார்க்குறதுக்கு ஒன்றுமே தெரியாதவர் மாதிரி இருக்கார். ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அறிவாளியாக இருக்கலாம். அந்த மாதிரி நம்ம ஒருத்தரோட உருவத்தை மட்டும் வச்சு இவங்க நல்லவங்க கெட்டவங்க, இவங்க அறிவாளி இவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது அந்த மாதிரிலாம் நம்ம சொல்லிடவே முடியாது. ஸோ யாரையுமே வந்து நம்ம பார்த்த உடனே அவங்களோட அப்பியரன்ஸை வச்சு நம்ம ஜட்ஜ் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் இந்த ப்ராவர்போட மீனிங். இன்றைக்கி நம்ம ஒரு 15 ஃபேமஸ் இங்கிலீஷ் ப்ராவர்ப்ஸை அதோட தமிழ் அர்த்தத்தோடு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்போ தான் இன்னும் அடுத்தடுத்து நான் நிறைய ப்ராவர்ப்ஸ் வீடியோ போடுறதுக்கு எனக்கு அது ஊக்கம் கொடுக்கறதா இருக்கும். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய பழமொழிகள் பற்றின வீடியோ எல்லாமே நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்க போகுது. அதெல்லாம் நீங்கள் தவறாமல் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இது தவிர இன்னும் நம்ம நிறைய இங்கிலீஷ் வீடியோஸ் எல்லாம் நிறையவே போட்டிருக்கோம். எப்படி 30 நாளில் எப்படி இங்கிலீஷ் பேசலாம், அந்த மாதிரி நிறைய பிளேலிஸ்ட் நம்ம சேனலில் இருக்குது. உங்களுக்கு இங்கிலீஷ் கற்றுக்கணும் அப்படின்னு ஆர்வம் இருந்தது அப்படின்னா நம்ம சேனலில் போய் நிறைய பிளேலிஸ்ட் இருக்குது, அதை கிளிக் பண்ணி பாருங்கள். அதில் நிறைய டெய்லி யூஸ் சென்டென்சஸ் கூட போட்டிருக்கோம். அதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அதை போய் பாருங்கள். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் பேசி பழகுங்க. அந்த மாதிரி பேசுகிறது மூலமாக உங்களால் ஈஸியாக வந்து இங்கிலீஷ் பேச முடியும். உங்களுக்கு இன்னும் எந்த மாதிரி வீடியோக்கள் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் வந்து அப்லோட் செய்யப்படும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.